இல்லை, உண்மையிலேயே உங்கள் அனுபவத்தில் ஆடு வளர்த்துறது நல்ல பிஸ்னஸ் தான். ஏன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நல்ல கார்பரேட் கம்பெனியில் எம்என்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு விவசாயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, ஒர்க்கிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வேலை செய்யணும். பழைய செஞ்சுட்டு இருந்தால், அதே தொழிலில் செஞ்சுட்டு இருந்தால் ஒன்றும் பெருசாக வருமானம் இருக்காது, கொஞ்சம் புதுசாக செய்வோம், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன். சரி, ஏன் நான் கோட் ஃபார்முக்கு வந்தேன், நிறைய இருக்குது பழைய முதல்ல செஞ்சுட்டு இருந்த மாடு மாட்டு பண்ணினே செய்யலாம், ஏன் ஆட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி. இப்போ மாடுனா தீவனம் மருந்து எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த ப்ரைஸை நம்மளால் மாற்ற முடியாது. அடுத்தது பால்னு பார்க்கும்போதும் அதுவும் கம்பெனிக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஒரு செயினோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செயின் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லிங்கோட ஸ்ட்ரென்த்து தான் அந்த என்டையர் செயினோட ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி ஒரு ஆட்டுப்பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆட்டுப்பண்ணையில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, அந்த ஆட்டுப்பண்ணையில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட்டு ஆட்டோட இம்யூனிட்டி தான் அந்த மொத்த பண்ணையோட இம்யூனிட்டியும். அந்த ரொம்ப பலகீனமான ஆட்டுக்கு முதல்ல வியாதி வரும், அதுக்கப்புறம் எல்லா ஆட்டுக்கும் வியாதி பரவும். ஒரு ஆட்டை மட்டும் கவனிக்காமல் மற்ற ஆட்டுக்கெல்லாம் நல்லா தடுப்பூசி போட்டிருக்கோம், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சி வச்சுருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இப்போ நான் வச்சுருக்கிற ஷெட்டோட லென்த்து வந்துங்க 100 ஃபீட்டு, விட்த்து வந்து 20 ஃபீட்டு, கிரவுண்ட் லெவல்லேருந்து பிளாட்ஃபார்மோட ஹைட்டு வந்துங்க 6 to 6.5 ஃபீட்டு அப்ராக்சிமேட்டாக வருங்க. உள்ளே போட்டிருக்க பிளாட்ஃபார்முக்கு மேலே ஷெட்டோட ஹைட்டு வந்துங்க 12 ஃபீட்டுக்கு பக்கம் வருங்க. உள்ளமா ஆடு திங்கிறதுக்காக ட்ரே வச்சுருக்கீங்க? ஆடு திங்கிறதுக்காக ஸ்டாண்டு வச்சுருக்கோம். அது வந்து அப்ராக்சிமேட்டாக 10 ஃபீட் லென்த்து, 2.5 ஃபீட் விட்த் இருக்குங்க. வி ஷேப்பில் கிரில் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே தீவனத்தை போட்டுக்கிட்டால் ஆடு தலையை உள்ளே விட்டு தன்னால் சாப்பிட்டுக்கலாம், வேஸ்டேஜ் பெருசாக வராது. நீங்கள் வந்து எல்லா தீவனத்துக்கும் சாஃப் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி உள்ளே போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. க்ளீனிங்கும் வந்து ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும். இப்போ சேப் கட்டில் கட் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு வேஸ்டேஜ் குறையுங்களா இல்லை எப்படி? இல்லைங்க, ஆடு வந்து பிக்கி ஈட்டர், ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடும். இப்போ உங்களுக்கு வந்து சேப் கட்டரில் போட்டு கட் பண்ணி போடும்போது அந்த சின்ன சின்ன தண்டுகள்லாம் அதுக்கு பிடிக்கலன்னா தண்டை பூரை விட்டு தலையை மட்டும் சாப்பிடும். இப்போ நீங்கள் அப்படியே தண்டோட தலையோடு போடும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்டையும் சாப்பிட்ருது, அதனால் கழிவு பெரிய இது கிடையாது. பின்னே உங்களுக்கு வந்து சேப் கட்டரில் போட்டு கட் பண்ணிட்டு வரக்கூடிய உங்களோட லேபர் ஒர்க்கு மிச்சமாகுது. நீங்கள் வச்சுருக்கீங்களா சேஃப் கட்டர்? சேஃப் கட்டர் இருக்குங்க, ஆனால் நான் சேஃப் கட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதில் வந்தக்கூடிய பெனிஃபிட்ஸு வச்சு பார்க்கும்போது சேஃப் கட்டர் ஒன்றும் பெருசாக லாபகரமாக தெரியல, அதனால் நான் சேஃப் கட்டர் நிறுத்திட்டேங்க. என்னென்ன கிராஸ் போட்டிருக்கீங்க காட்டில் போட்டிருக்கீங்க? இப்போது தீவனம்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 லெகுமின் ஃபாடர் இருக்குது, 2 கிராஸ் ஃபாடர் வச்சுருக்கேன், 3 கிராஸ் ஃபாடர் வச்சுருக்கேன். லெகுமின் ஃபாடரில் ஒன்று வந்து வேலி மசால், குதிரை மசால் ட்ரை பண்ணேன், எங்களோட தோட்டத்தில் அவ்வளோக்கு அது வளர்ச்சி வரலை, அதனால் அதை நான் குயிட் பண்ணிட்டேன். வேலி மசால் நல்லா வந்துட்டுருக்கு, அது கொடுக்குறேன். 2வது லெகுமின் ஃபாடர் வந்து மல்பெரி, பழைய ரகமான MR2 போட்டிருக்கேன் நான், பழைய ரகம். இது ரெண்டும் இன்பிட்டு மாற்றி மாற்றி நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம். அடுத்து கிராஸ் ஃபாடரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வச்சுருக்கேன், டுவார்ஃப் நேப்பியர் வச்சுருக்கேன், 31 தீவனச்சோளம் வச்சுருக்கோம் நாங்கள். இதையும் வந்து நாங்கள் எதுவும் கட் பண்ணாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே. இப்போ மல்பெரி எத்தனை நாளில் இருக்கா ஓடிக்குங்க? மல்பெரி இப்போ வந்துங்க அது நாள் கணக்கு கிடையாதுங்க, கீழே இருக்கிற தலை பழுத்துதுன்னா. நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாக வளர்ந்து கிடைக்குது, தப்பு இல்லை. இப்போ தண்ணி வைக்கிறீங்களா ஆட்டுக்கு? அது கூட அந்த புண்ணாக்கு இதெல்லாம் கலக்கி வைக்கிறது, அந்த மாதிரி கலக்கு? புண்ணாக்கு கலக்கியும் வைக்கிறது உண்டுங்க, ஒரு சில நாள் வைப்போம், எல்லா நாளும் புண்ணாக்கு தண்ணி வைக்கிறது கிடையாது. பெரும்பாலான நாட்கள் எல்லா நாளும் க்ளீனான வாட்டர் தான், ஜஸ்ட் ரெகுலர் வாட்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் பற்றி சொல்லுங்கண்ணே. அவன் 9:30 to 9:30 அவுத்துடுங்க, அப்புறம் தீனி மசாலுங்க, மடம்பில்லு, இந்த பட்டுப்பூச்சி கடை, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாற்றி மாற்றி கடந்து கடந்து போடுங்க. இப்போ குட்டிகளே டெலிவரி ஆகுது இல்லைங்களா? குட்டி போடுதில்ல? ஆமாம். பொதுவாக அதிகமாக நைட் டயத்தில் போடுமா பகல் டயத்தில் போடுமா? அது அதிகமாக நைட் டைம் தான் போடுது. அப்போ கூட யாராவது இருப்பீங்களா? கூட இவங்க வீட்டில் அவங்க தான் பார்த்துக்குவாங்க, நான் நைட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போது ஆடு தான் முடிவு பண்ணியாச்சுன்னா, மாடு வேண்டாம் கோழி வேண்டான்னு சொல்லியாச்சு, ஆடு தான் வளர்த்துறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஏன் வெள்ளாடு போகிறோம், ஏன் செம்மறி ஆடு போகிறோங்கிற கவனிக்கணும். இப்போ செம்மறி ஆடு வந்து தரையில் இருக்கிறதையே அதிகமாக சாப்பிட்டு மேலே இருக்கிறத சாப்பிடாது, வெள்ளாடு கீழே இருக்கிறத அதிகமாக சாப்பிடாது, மேலே இருக்கிறத தான் தொத்தி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ வெள்ளாட்டை வந்து ஷெட்டில் போட்டு வளர்த்துறது கொஞ்சம் ஈஸி, செம்மறி ஆட்டுக்கு ஏரியா நிறைய கொடுத்து ஃப்ரீயாக கிரேஸ் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது
அப்புறம் பை காமன் பிலீஃப் செம்மறி ஆட்டுக்கு அவ்வளோ இம்யூனிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதை எனக்கு தெரியல, பட் ஒரு காமன் கான்செப்ட் வெள்ளாட்டுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி, செம்மறி ஆட்டுக்கு கம்மின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துக்கணும். எங்கள் ஏரியாவில் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்யும், குளிரடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு சிக்னஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெள்ளாட்டுக்கு வந்துட்டேன். தென் பார்டரில் இருக்கீங்க? பார்டரில் இருக்கும், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் குளிர் காற்று எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் எங்களுடைய தோட்டத்தினுடைய அமைப்பு வந்து நீல வாக்கில் இருக்குங்காட்டி எங்களுக்கு வேலி போட்டு செம்மறி ஆட்டை காடு ஃபுல்லாக விடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டம். வேலிக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காட்டுக்குள்ளே ஃபுல்லாக தீவனத்தை போட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் ஒரு 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் மாதிரி வச்சு அதுக்கு மட்டும் வேலி போட்டு உள்ளுக்குள்ளே ஆட்டை நாங்கள் வளர்த்திக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தீவனத்தை வெளியிலேருந்து கொண்டு வந்து இதுக்கு நாங்கள் போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். செமி இன்டென்ஸ் ஃபீடிங் சிஸ்டம், நல்லா வெயில் அடித்து க்ளீனாக இருக்கும்போது அட்மாஸ்ஃபியர் வெளியில் ஊற்று விடுறோம். அதுவாக வரும், ஃபன்னாக ஃபீல் பண்ணும், சாப்பிடும், என்னென்னமெல்லாம் சாப்பிடணும் ஃபீல் பண்ணதான் சாப்பிட விட்டுருவேன். ஈவினிங் 5 மணி மாதிரி ஆகி கதவு திறந்து விட்டால் தன்னால் அதுவே உள்ளே போயிடும், உள்ளே போய் அங்கங்கே நிற்கும், பிடிச்சி கட்டிவிடுவேன் நான். அதோட ப்ளேஸ் போயிடும், மோஸ்ட்லி போயிருங்க, ஒரு 5-6 அணை மாற்றி நிற்கும், கட்டிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் தான் கட்டுறக்கு, ஈஸியாக கட்டிடலாம், பழகிருச்சு எல்லாமே. அந்த மாதிரி போயிட்டுருக்கு செமி இன்டென்ஸ் ஃபீடிங் சிஸ்டம்னு சொல்கிறேன். இது தேவம்பாடி வளர்ச்சல் இருக்கிற அருண் அந்த ஆட்டுப்பண்ணியில் வேறு என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸ் பேஸில் ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு பேர் கோட் புக்குன்னு பேர். அந்த கோட் புக்கில் நம்ம ஒவ்வொரு ஆட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிலே போட்டு வச்சு எப்போ வாங்கினோம், என்ன மருந்து போட்டோம், என்ன வேக்சின் போட்டோம், மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால அந்த கோட் புக்குங்கிற ஆப் யூஸ் பண்ணலாம். அது தனி சர்வர் மூலம் இருக்கிறதுனால நம்ம எங்கே இருந்தாலும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்.